ஆக்டிவ் வாட்டர் சேவர் மாடல் நம்பர் SAN 1008. இந்த மாடல் மூலம் போர் மற்றும் ஓப்பன்வெல் மோட்டார்களிலிருந்தே ஆட்டோமேட்டிக்காக தண்ணீரை நிரப்பலாம். இந்த மாடல் சிங்கிள் ஃபேஸ், த்ரீ ஃபேஸ் ஸ்டார்டர்கள், மோட்டார்கள் மற்றும் கம்ப்ரஸர்களுக்கும் பொருந்தும். இணைப்பு முறை, இணைப்பு முறையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும். நியூட்ரல் வந்து நம்ம டைரெக்டாக கொடுத்துடலாம். ஃபேஸ் கொடுக்கும்போது மட்டும் ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணி அதிலிருந்து ஃபேஸ் இன்புட் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் கெப்பாசிட்டர். இது பார்த்திங்கன்னா சில மாடல்களுக்கு மட்டும்தான் வரும். சொல்லப்போனால் இந்த டைப் ஸ்டார்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி மாடல்களுக்கு ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் தேவைப்படும். சில மற்ற மாடல்களுக்கு ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் வராது. அடுத்தது ஸ்டார்ட் பட்டன். இந்த பட்டனை பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சில டைப்புகளுக்கு தேவைப்படும், சில மாடல்களுக்கு தேவைப்படாது. இது வந்து ஸ்டார்ட் பட்டனு, இதோட கனெக்ஷனும் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் கனெக்ஷனும் நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாப் பட்டன். இந்த ஸ்டாப் பட்டன் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பட்டனுக்கு சீரியஸாக கொடுக்க வேண்டியது இருக்கும். சீரியஸானா இதிலிருந்து அந்த ஸ்டாப் பட்டன்லேருந்து ஒரு ஒயரை கழட்டிட்டு அதை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்படியே இது வழியாக பூந்து மறுபடியும் இதிலேருந்து அவுட்புட் வருது பார்த்திங்களா, இன்னொரு ஒயரை அந்த கழட்டின இடத்துல கனெக்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்டாப் பட்டனை வந்து சீரியஸாக கொடுக்கறது. சென்சார் கனெக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கிற சென்சார் பார்த்திங்கன்னா காமன். இது வந்து ரெண்டு இடத்துல கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து தொட்டிக்கு எவ்வளோ கீழே கொடுக்க முடியுமோ அவ்வளோ கீழே கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஃப்ளோ சென்சாருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து காமன் சென்சார். அடுத்த சென்சார் பார்த்திங்கன்னா ஹை லெவல் சென்சார். இந்த சென்சாரோட ஒர்க் என்னென்னா எந்த அளவில் தண்ணி வந்தால் மோட்டார் ஆஃப் ஆகணுமோ, எந்த அளவில் தண்ணி வந்தால் மோட்டார் ஆஃப் ஆகணுமோ அதுதான் வந்து ஹை லெவல் சென்சார். இதை வந்து தொட்டியிலேருந்து தண்ணி வெளியே போகும் தெரியுங்களா, ஓவர் ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் தாழ்வாக தான் செட் பண்ணணும். அடுத்தது லோ லெவல் சென்சார். லோ லெவல் சென்சார் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கீழே தண்ணி போச்சுன்னா, தொட்டியில் எந்த அளவுக்கு கீழே தண்ணி போச்சுன்னா மோட்டார் ஆன் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல செட் பண்ண வேண்டியது லோ லெவல் சென்சார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளோ சென்சார். இந்த ஃப்ளோ சென்சார் பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டும் போது சென்ஸ் பண்ணும். தண்ணி மோட்ரு போட்டவுடனே தண்ணி கொட்ட ஆரம்பிங்களா, அது வந்து தண்ணி கரெக்டாக கொட்டுது அப்படின்னு சென்ஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃப்ளோ சென்சார். செயல்முறை அண்ட் இண்டிகேஷன்ஸ், ஒர்க்கிங் ஆப்ரேஷன் அண்ட் இண்டிகேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் ஆன் இண்டிகேஷன். இங்கே இருக்கிறது சுவிட்சை நம்ம போட்டதையும் ஃபேஸ் சுவிட்சை ஆன் பண்ணதையுமே இது வந்து பவர் ஆன் வரும். அப்புறம் சென்ஸ் பண்ணும் தண்ணி இருக்கா இல்லையான்னு. அப்புறம் மோட்டார் ஓட ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது மோட்டார் ஆன் இண்டிகேஷன் வரும். மோட்டார் ஆன் இண்டிகேஷன் வந்ததையும் தண்ணி உங்களுக்கு நிரம்ப ஆரம்பிக்கும். அடுத்தது டேங்க் லோ இண்டிகேஷன். தண்ணி இந்த சென்சாருக்கு கீழே இருந்து தான், அதாவது டேங்க் லோ சென்சாருக்கு கீழ் மட்டத்தில் இருந்ததுன்னா அது வந்து டேங்க் லோ இண்டிகேஷன் வரும். அந்த சமயம்ல மோட்டாரும் ஆன் ஆயிரும். இது நிறைஞ்சி மறுபடியும் டேங்க் ஃபுல்லாக தொடர வரைக்கும் இந்த டேங்க் லோ இண்டிகேஷன் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மோட்டார் ஆன் இண்டிகேஷனும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல் இண்டிகேஷன். இந்த ஹை லெவலை எப்போ தண்ணி டச் ஆகுதோ அப்போ இந்த டேங்க் ஃபுல் இண்டிகேஷன் வரும். அதுக்கப்புறம் குறைஞ்சி லோ லெவலுக்கு கீழே வர வரைக்கும் இந்த டேங்க் ஃபுல் இண்டிகேஷன் இருக்கும். அப்படின்னா தண்ணி தொட்டியில் தண்ணி இருந்ததுன்னா இந்த டேங்க் ஃபுல் இண்டிகேஷன் எரிஞ்சிட்டே இருக்குங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா அடுத்தது ஃப்ளோ, ஃப்ளோ ஆர் ட்ரை ரன்ங்கிற இண்டிகேஷன். இது பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும்போது சென்ஸ் பண்ணும். ஓகேங்களா. தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து மோட்டர் ஓடிட்டுங்கும் போது தண்ணி உழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ ஸ்லோ லைட் எரியும். அது வந்து ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்தினால மோட்டார் ஓடிட்டுருக்குது ஆனாலும் மேலே தொட்டியில் தண்ணி வரல அப்படின்னு இருந்ததுன்னா 3 நிமிஷம் வரைக்கும் பார்க்கும். 3 நிமிஷம் வரைக்கும் இந்த ஃப்ளோ சென்சாரில் இந்த ஒரு ரீடிங்கும் வரல, எதுவும் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டாரை ஆஃப் பண்ணிடும். அதை வந்து ட்ரைரன்னு சொல்லுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டை வந்து 1 செகண்டுக்கு ஒரு தடவை பிளிங்க் பண்ணும். அதே மாதிரி 1 மணி நேரம் பிளிங்க் பண்ணும், 1 செகண்டுக்கு ஒரு தடவை. அப்புறம் 1 மணி நேரம் கழித்து தானாகவே ட்ரை பண்ணும், ட்ரை ரன் வந்து ரீசெட் ஆயிடுச்சா, ப்ராப்ளம் சரியாயிடுச்சா அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணும். இதுதான் வந்து ட்ரை ரன் அண்ட் ஃப்ளோ சென்சாரோட ஒர்க். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 பட்டன், ஸ்டார்ட் பட்டன் அண்ட் ஸ்டாப் பட்டன். இந்த பட்டனோட ஒர்க் என்னென்னா இது வந்து ஆட்டோ மோடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இன்கேஸ் நமக்கு வந்து தண்ணி இன்டர்மீடியட்டில் நிரப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது, இது டேங்க் லோவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிடும். இன்கேஸ் இந்த லெவலில் தண்ணி இருக்குன்னு வச்சுப்போமே, இருக்கும் பொழுது அப்போ வந்து எனக்கு வந்து மோட்டரை ஆன் பண்ணணும், டேங்க்கை நிறைக்கணும்னு நினைக்கும் போது இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மோட்டார் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். மோட்டார் ஆன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹை லெவலில் ரீச் ஆனதையும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இல்லை எனக்கு மோட்டார் ஓடிட்டுருக்கு, ஒரு அளவு தண்ணி வந்துருச்சு, இந்த அளவு தண்ணி வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணணும்
அப்படின்னு நினைக்கும்போது ஸ்டாப் பட்டன் அமைச்சுன்னா இன்டர்மீடியட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த ரெண்டு பட்டன். இது வந்து ஆட்டோ மோடில் மட்டும்தாங்க ஒர்க் ஆகும், மேனுவல் மோடில் ஒர்க் ஆகாது. அடுத்தது இந்த சுவிட்ச், ஆட்டோ மேனுவல் சுவிட்ச். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோடு அப்படின்னா எல்லா கண்ட்ரோலும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை சென்ஸ் பண்ணிக்கும், கொட்டுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கும். அடுத்தது ஹை லெவல் வந்ததே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கும். மேனுவலுக்கு மாற்றிட்டிங்கன்னா இந்த எந்த சென்சாருமே ஒர்க் ஆகாது, எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல்ஸ். நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், நீங்கள் ஆஃப் மட்டும் இதில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சுவிட்ச் மூலமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆட்டோ மேனுவல் மோடோட ஆப்ரேஷன். ஆட்டோ மோடில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சென்சார்களை கனெக்ட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியவை, இந்த சென்சார்கள்லாம் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இந்த எந்த சென்சாருமே செவுத்தை ஒட்டி இருக்கக்கூடாது. மிக முக்கியமானது, எந்த ஒரு சென்சாருமே செவுத்தை ஒட்டுனாப்பில் கனெக்ட் பண்ணவே கூடாது. அடுத்தது காமன் சென்சார் வந்து தரையை தொட்டவே கூடாது, தண்ணிக்கு தண்ணிக்குள்ளார ஒரு அளவில் மிதந்துட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தொட்டியில் ஒரு அளவில் மிதக்கும் தரையை தொடக்கூடாது. எந்த ஒரு சென்சாரும் செவுத்தோ ரொம்ப ஒட்டுன மாதிரியும் இருக்கக்கூடாது. இது வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஃப்ளோ சென்சார் மேக்கிங்கு. நம்மளாம் எப்படி ஃப்ளோ சென்சார் செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சைஸ் கப்ளிங்கோ எக்ஸாக்ட் சைஸ் கப்ளிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம தண்ணி கொட்டுற பைப்போட எக்ஸாக்ட் சைஸ் கப்ளிங்காக எடுத்துக்கணும். அடுத்தது ரெண்டு ஸ்க்ரூவுங்க, எஸ்எஸ் ஸ்க்ரூ போல்ட் நட்டோட எடுத்துக்கணும். அடுத்தது கொஞ்சம் லென்த்தான ஒயர், காமனுக்கும் இந்த ஃப்ளோ சென்சார் கொடுக்க வேண்டிய லென்த்தான ஒயரை எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்மளோட கப்ளிங் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இப்போ ட்ரில் பண்ண போகிறோம். எப்படி ட்ரில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ட்ரில் பண்ணணும். ஒரு சைடு வந்து கொஞ்சம் தாழ்வாகும், இன்னொரு சைடு கொஞ்சம் இதாகவும் ட்ரில் பண்ணதும் இந்த பிக்சரில் காட்டுக்கிற மாதிரி ஒரு சைடு கொஞ்சம் மேலேயும் இன்னொன்று வந்து கொஞ்சம் கீழேயும் இருக்கணும். அடுத்தது நம்ம எடுத்தோம் இல்லையா ஸ்க்ரூவு, அதாவது ஒயர் மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்க்ரூவை அந்த ஒயர் வந்து ஸ்க்ரூ விட்டு வெளியில் வராத மாதிரி. அடுத்தது கப்ளிங்கில் அந்த ஸ்க்ரூவை இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. அடுத்தது டைட் பண்ணிட்டிங்கன்னா அது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேல ரெண்டு பக்கமும் கரெக்டாக உக்காந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் எம்சியில் போட்டு அப்ளை பண்ணி காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அந்த கப்ளிங் எடுத்து நம்ம தண்ணி கொட்டுற பைப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலே போதும். இதுதான் வந்து ஃப்ளோ சென்சார் மேக்கிங். 1008 ஸ்டார்டர் கனெக்ஷன்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் ஸ்டார்டருங்க. இது ரெண்டும் ஸ்டாப் பட்டன், இது ரெண்டும் ஸ்டார்ட் பட்டனுங்க. இப்போ நம்ம யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பட்டனை நம்ம வந்து பேரலலாக கொடுக்கணுங்க. இந்த ரெண்டு இன்புட் இருக்குன்னா அது ரெண்டுலேயும் பேரலலாக கனெக்ட் பண்ணிடணும். அடுத்தது ஸ்டாப் பட்டனை நம்ம சீரியஸாக கொடுக்கணும். ஒரு டெர்மினலில் கலட்டிட்டு அந்த ஒயரை வந்து நம்மளோட ஸ்டாப் பட்டனில் ஒரு இன்புட் ஆகும். அந்த இன்னொரு டெர்மினல் இருக்குள்ளே நம்ம ஸ்டாப் பட்டனில் அதை எடுத்து இந்த ஸ்டாப் பட்டனோட இன்புட் கழட்டின டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணால் முடிஞ்சிருங்க. பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் டைப் கனெக்ஷனு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணுமே கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டரு, அது பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்ட் பட்டன் இருந்தால் ரெண்டு க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் ஸ்டார்ட் பட்டன் அண்டு கெப்பாசிட்டர். இதில் எது வந்து கெப்பாசிட்டரு எது ஸ்டார்ட் பட்டன்னு நம்ம கரெக்டாக இந்த அவுட்புட் லைன் எடுத்து ட்ராக் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி கெப்பாசிட்டருக்கானதை அப்படியே பேரலலாக அதில் ஒரு இதை வந்து ஒரு டெர்மினலை வந்து இதுலேயும் இன்னொரு டெர்மினல் வந்து அடுத்ததுலேயும் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி ஸ்டார்ட் பட்டனும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு டெர்மினலில் இன்னொன்றையும் இன்னொரு டெர்மினலில் இன்னொன்றிலையும் கனெக்ட் பண்ணால் போதும். ஸ்டாப் பட்டன் மட்டும் ஆஸ் யூஸ்வல் நம்ம சீரியஸாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அது அந்த ஒயர்லேருந்து ஒன்று கலட்டிட்டு அப்புறம் நம்மளோட ஸ்டார்ட் பட்டனோட ஒரு டெர்மினல்லையும் இந்த இன்னொரு டெர்மினலை வந்து இந்த டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணால், அதாவது புஷ் பட்டனோட ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணாலே போதும். இதுதான் வந்து ஸ்டாப் பட்டன் கனெக்ஷன். கெப்பாசிட்டர் அண்ட் ஸ்டார்ட் பட்டனை வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மாற்றிடவே கூடாது. இன்கேஸ் நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா யூனிட் வந்து ஃபால்ட் ஆயிரும்,